Hi students, welcome to this tutorial on strength of materials. In the tutorial, diploma in mechanical engineering students kaga miga eliya tamilil uruvaakapadugirathu. In the tutorial la kurippa nama simple ana problems hooks law base panni sila problems nama paakalam. Vaanga tutorial ku pola. In the problem oru சிம்பிளான ப்ராப்ளம் ஹூக்ஸ்லாம் பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை படித்து பார்ப்போம். எ ஸ்டீல் ராட் ஆஃப் 10 mm டயமீட்டர் அண்ட் 3 meter லாங் இஸ் சப்ஜெக்டட் டு அண்ட் ஆக்சியல் புல் ஆஃப் 10 kN. ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் த பார். யங்ஸ் மாடுலஸ் இஸ் 2 × 10⁵ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிருங்க. டயமீட்டர் இஸ் 10 mm, லென்த் ஆஃப் ராட் 3 meter, அதை எப்போவுமே நீங்கள் மில்லிமீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 3000 mm, லோட் இஸ் 10 kN, 10,000 N அப்படின்னு எழுதிருங்க. யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁵ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். முதல்ல நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிப்போம். ஸ்ட்ரெஸ்க்கான ஈக்குவேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோட் டிவைட் பை ஏரியா. இங்கே எஃப்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் சிக்மா அப்படின்ற சிம்பல் யூஸ் பண்ணுங்கள். லோட் டிவைட் பை ஏரியா, லோட் இஸ் 10,000 N, ஏரியா வந்து 5/4 × d². ஸோ இந்த ஏரியா நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 127.32 N/mm². இதுக்கடுத்து ஸ்ட்ரெயின், அதாவது நமக்கு யங்ஸ் மாடுலஸோட ஈக்குவேஷன் தெரியும், அங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஸ்ட்ரெயினை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடும். ஸோ இந்த சைடில் இருந்த யங்ஸ் மாடுலஸ் இந்த டினாமினேட்டருக்கு போயிடுது. ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் நேராக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.000636. இந்த ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயினை வச்சுக்கிட்டு நீங்கள் இதிலேருந்து நீங்கள் சேஞ்ச் இன் லென்த்து கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா ஸ்ட்ரெயினோட ஈக்குவேஷனே வந்து டெல்டா எல் பை எல். ஸோ அந்த டெல்டா எல் பை எல்லோட வேல்யூ வச்சுக்கிட்டு நீங்கள் டெல்டா எல் என்னான்னு கண்டுபிடிக்கலாம். டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் மல்டிப்ளைட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ ஏற்கனவே கால்குலேட் பண்ண ஸ்ட்ரெயின் மல்டிப்ளைட் பை ஒரிஜினல் லென்த்து 3000 mm. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.9098 mm.